Hello friends, welcome back to Ragini's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து எந்த காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஒரு பாதிப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அதையுமே சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை குடமிளகா, தக்காளி நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சீரகம், ஒரே ஒரு பட்டை, ரெண்டு லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது வந்து பூண்டு. நான் இன்னைக்கு இஞ்சி சேர்க்கலை, வெறும் அஞ்சாறு பல் பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இது வந்து மல்லிப்பொடி. இது வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, சாம்பார் தூள் அப்படி இல்லைன்னா கறிப்பொடி எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி எதுவுமே அரைச்சி செய்ய போகிறதில்ல, டைரெக்டாக அப்படியே கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் இல்லைனா அதாவது ஒரு சட்டி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா பூண்டு நல்லா வதங்கிடும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஒரு வாட்டி இந்த மசாலாவில் கலந்து விட்டுருங்க. கேப்சிக்கம் வந்து நம்ம கடைசியாக இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா அது வந்து சாஃப்ட் ஆகிடும். அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல அது ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலும் நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு வாட்டி பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாலாம் இந்த காயில் நல்லா இறங்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கிரேவி கொஞ்சம் கிடைக்கும், திக்காகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகமே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் மொத்தமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கடலை மாவு இல்லை பொட்டுக்கடலை மாவு கரைச்சி கொஞ்சமாக கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காயும் அரைச்சி கொஞ்சம் கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசிஞ்சு கொஞ்சம் கெட்டிப்படும். நான் இதை மூடி போட்டு சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடுறேன். ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. நம்ம வந்து இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நமக்கு திக்காக கிடைக்கும். ரொம்ப லைட்டாக
அதிகமாக மசிச்சிட்டிங்கன்னா கசகசன்னு போயிடும். லைட்டாக மசித்தோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து கிரேவியோட கலந்துரும். நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்தளவுக்கு மசிச்சா போதும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லியலை தூவி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.